தனித்தமிழர் சேனையின் நிறுவனத் தலைவர் ஐயா நகைமுகன் அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி. அதை முன்னிட்டு அண்ணா நகர் மேற்கு திருமங்கலம் பகுதியில் உள்ள ஹில்டாப்ஸுக்கு பண வளர்ச்சிக்கு இன்றைய காப்பாற குழந்தைகளுக்காக காலை சுற்றுண்டி அன்னதானமாக வழங்கப்பட்டது. நகைமுகன் வந்து 1987ஆம் ஆண்டு பிரபாகரின் பிறந்தநாளை முதல்ல வந்து பிரபாகருடைய பிறந்தநாளை வந்து தமிழ்நாட்டில் கொண்டாடி துவக்கி வைத்தவர் நகைமுகன் தான். அதுக்கு அடுத்த முறையாக வந்து அவர் MGR முதலமைச்சராக இருந்தார். அதனால் வந்து அப்போ வந்து இது வந்து பெரிய ஒரு குற்றச்சாட்டு வந்து சுமத்தப்படவில்லை. ஏன்னா மாண்புமிகு மறைந்த முதலமைச்சர் MGR அவர்களும் ஈழத்தமிழருடைய ஆதரவாளர், பிரபாகரின் ஆதரவாளர் என்பதால் அந்த பிரச்சனை வந்து பெரியதாக அது எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அதுக்கு அடுத்ததாக MGR மறைவுக்கு பிறகு கருணாநிதி முதலமைச்சராக வந்த பிறகு டெல்லியில் சிம்ரசிங் மான் அவங்க வந்து கலிகஸ்தான் சொல்லி தனிநாடு கேட்டு போராடிட்டு வந்தாங்க. அவங்க வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர், இந்திரா காந்தி அம்மையாருக்கு வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருந்தார். அவர் இந்திரா காந்தி அம்மையாரை வந்து சுட்டதில் வந்து அவருக்கு பங்கு இருக்குன்னு சொல்லி அவரை குற்றச்சாட்டு பண்ணி அவரை வந்து கைது பண்ணாங்க. அவரோட சேர்ந்து ஒரு 3 கான்ஸ்டபிளையும் வந்து கைது பண்ணாங்க. நாளடைவில் பார்த்தீங்கன்னா அந்த 4 பேரும் சிறையில் அடைக்கப்பட்ட உடனே அவங்க வந்து அடுத்து வந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து வெற்றி பெற்று 4 பேருமே எப்பி ஆயிடுறாங்க. அவங்களுக்கு டெல்லியில் வந்து ஒரு சீக்கியர்கள் சார்பாக ஒரு கூட்டம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த கூட்டத்தின் சிறப்பு அழைப்பாளராக நகைமுகன் வந்து கலந்து கொண்டார். நகைமுகன் வந்து கலந்து கொண்டு ராஜீவ்காந்தி இந்திய அமைதிப்படையை வந்து அனுப்பி ஈழத்தமிழர்களுக்கு செய்த துரோகத்தை வந்து நகைமுகன் அவர்கள் அந்த கூட்டத்தில் வந்து அம்பலப்படுத்தினார். அதுக்கு சீக்கியர்களும் துணை போனார்கள். அது எடுத்துரைக்கப்பட்டது. அப்போது நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், பிரபாகரிடம் பிரபாகரனை சந்திக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்று சிம்ரசிங் மான் அவர்களும் அவர் கூட இருந்தவர்களும் கேட்டுக்கொண்டதின் பேரில் நகைமுகன் அவர்கள் ஐயா பழநெடுமாறன் அவர்களை தொடர்பு கொண்டு பிரபாகரனை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்யுமாறு கூறினார். அதன் அடிப்படையில் பழநெடுமாறன் ஐயா அவர்களும் உடனடியாக டெல்லி புறப்பட்டு சென்று தமிழ்நாட்டு அளவிலே இந்த ஈழத்தமிழர் பிரச்சனை பேசப்படுகிறது, அகில இந்திய ரீதியில் வந்து பேசப்பட வேண்டும் என்றால் நம்ம வட இந்திய தலைவர்களையும் திரட்ட வேண்டும் என்பதற்காக நகைமுகனும் நெடுமாறன் அவர்களும் டெல்லிக்கு சென்று அதை வந்து கூடி பேசி முடிவெடுக்கப்பட்டது. அன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்ட உளவுத்துறை மத்திய உளவுத்துறை பிரிவு அதிகாரிகள் எல்லாம் நகைமுகன் வந்து இந்திய தேசிய ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கும் வகையில் பேசியிருக்கிறாரு, அவருடைய நடவடிக்கை அமைந்திருக்கு, அதனால் வந்து அவரை கைது பண்ணி என்ன செயலில் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து 1989 வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த கருணாநிதிக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டது. அவருடைய ஆட்சி கலைக்கப்படும் என்று உறுதி செய்யப்பட்டவுடன் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக கருணாநிதி அவர்கள் இங்கிருந்து மத்திய குற்றப்பிரிவு போலீஸை அனுப்பி நகைமுகன் அவர்களை கைது செய்து மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு அவர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் போடப்பட்டது. இவர்களுக்கு நடுவராக வீரமணி அவர்கள் சிறையில் சென்று நகைமுகனை சந்தித்து ஆறுதல் கூறினார். நகைமுகன் வந்து ஒரு மத்திய அரசு அதிகாரியாக இருந்தவர். மத்திய அரசு அதிகாரியாக இருந்து கொண்டு ஈழத்தமிழர்களின் வாழ்வுரிமைக்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து கொண்டு வந்தார். அந்த அடிப்படையிலே கருணாநிதி வந்து நகைமுகனுடன் சமரசம் பேசுவதற்காக வீரமணி அவர்களை சிறைச்சாலைக்கு அனுப்பி வைத்து தாங்கள் கொஞ்சம் 1 மாதம் 2 மாதம் பொறுத்து கொள்ளுங்கள், தங்களுக்கு வேண்டிய உதவிகளை வந்து கருணாநிதி செய்வதாக என்று உறுதி கொடுத்திருக்கிறார். அப்படியெல்லாம் வந்து வீரமணி வந்து பேசி நகைமுகனை வந்து சமாதானப்படுத்துகிறார்கள். நகைமுகன் அதற்கு வந்து ஒத்துக்கொள்ளவில்லை. என்னை கைது செய்து கருணாநிதி அவர்கள் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றி கொண்டார், என்னுடைய கையாலே அவருடைய ஆட்சி பறிபோகும் என்று அப்போதே சபதம் எடுத்துக்கொண்டு 4 மாதங்களிலே தேசிய பாதுகாப்பு சட்டத்தை உடைத்து கொண்டு வெளியே வருகிறார். வெளியே வருவதற்கும் பிபிசிங் பிரதமருடைய அவகாசம் முடிந்து சந்திரசேகர் பிரதமராக வருகிறார். சந்திரசேகர் பிரதமரிடம் கொண்டு முறையிடுகிறார். முறையிட்டவுடனே அதுக்கடுத்து கருணாநிதியுடைய ஆட்சி வந்து 1991 கலைக்கப்படுகிறது. கலைக்கப்பட்டவுடன் தேர்தல் வந்து உறுதி செய்யப்படுகிறது. பிரச்சாரம் செய்வதற்காக ராஜீவ்காந்தி வருகிறார்.
அது ராஜீவ்காந்தி மரணம் அடைகிறார். அந்த அடிப்படையில் ஜெயலலிதா முதலமைச்சராவதற்கு இந்த நகைமுகன் ஒரு காரணகர்த்தாவாக இருக்கிறார். இதுதான் வரலாறு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1993 மும்பையில் வந்து தமிழர்களுக்கும் மராட்டியர்களுக்கும் கடுமையான கலவரம். 6 மாதங்களுக்கு ஒருமுறை தமிழர்கள் அகதிகளாக வந்து தமிழ்நாட்டுக்கு வருவார்கள். அந்த பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக பால் தாக்கரே சந்தித்து அதுக்கு தெளிவான ஒரு முடிவெடுத்து அந்த கலவரத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து இன்று வரை தமிழர்கள் வந்து நிம்மதியாக வாழ்வதற்கு வழிவகை செய்தவர். எங்கு வாழ்ந்தாலும் எந்த இடத்தில் வாழ்ந்தாலும் நீங்கள் வந்து அந்த மண்ணுக்கு வந்து விசுவாசமாக இருங்கள். தமிழ்நாட்டில் வந்து யார் வேண்டாலும் வாழலாம், தமிழ்நாடு தமிழருக்கே. கர்நாடகத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் கர்நாடகத்திற்கு மட்டும் விசுவாசமாக இருங்கள், உண்மையாக இருங்கள். அது காவேரி பிரச்சனை வரும்போது அது தமிழ்நாடு கர்நாடகம் என்று பார்த்து கொள்வார்கள். நீங்கள் வந்து அங்கே இங்கே அந்தந்த கட்சியில் வந்து அங்கே உள்ள மாநில கட்சியில் வந்து பொறுப்புக்கு வாங்க, பதவிகளுக்கு வாங்க. இந்த திமுக அதிமுக இந்த கட்சியெல்லாம் பிராந்திய கட்சிகள்லாம் நீங்கள் பிடிச்சிட்டு இருக்காதிங்க. இந்த ஊர் கட்சியை பிடிச்சாதே உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வந்தவர். வாழ் உரிமைக்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வந்தவர். தொடர்ந்து வந்து ஈழத்தமிழருடைய கடுமையான காலகட்டங்கள்லாம் ஈழத்தமிழருக்கு துணையாக நின்றவர். இது வந்து 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இன்று வந்து அனுசரிக்கப்படுகிறது.